நீங்க தான் நினைக்கிறீங்க, பெரியவங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன டீச்சர்ஸ் இருக்கிறாங்க இங்க எப்போ படிச்சவங்க, என் பிள்ளைக்கு அவங்க படிப்போட அதிகமா தெரியுது. சில பேரண்ட்ஸுக்கு இந்த கருத்து எண்ணிக்கை மாணவன் ஆசிரியரோட அதிகமா படிச்சானோ அன்னைக்குதான் அவனால முன்னேற முடியும். என்னோட என்னுடைய மாணவன் அதிகமா படிச்சிருக்கணும், இல்லைன்னா அவன் கிட்ட படிச்சு பிரயோஜனமே கிடையாது. ஒரு தத்தை வந்து தன் குழந்தைய கூட்டி போறாரு எக்ஸிபிஷன், காணும் பொங்கல் அன்னைக்கு நிறைய கிரௌட் இருக்கு. அந்த கிரௌட்ல சின்ன குழந்தை அவரை பார்த்து சொல்றாரு, அதை பாடுறஜா அழகா இருக்கு, ஏதோ ஜோடிச்சிருக்கு, பச்சை கலரா இருக்கு அப்படிங்கிறாரு. சின்ன வாண்டு கண்ணுக்கு தெரியல பாபு, தூக்கி தோல் மேல உட்கார வைக்கிறாரு. இப்போ பாடுறா அந்த குழந்தை பார்த்து, அப்பா அந்த பச்சை நல்லா இருக்கு, அதை தாண்டி இன்னொரு சிவப்பா இருக்கு, அது இன்னும் அழகா இருக்கு. அப்பாவுக்கு தெரியல, குழந்தைக்கு எப்படி தெரிஞ்சது? எங்க உட்கார்ந்து ஏன் தோல் மேல உட்கார்ந்த மாணவன் என்னோட அதிகமா படிக்கலன்னா அவன் கிட்ட படிக்கிறதே பேஸ்ட். அதே மாதிரி தான் உங்க பிள்ளைக்கு உங்க ஆசிரியரோட அதிகமா படிக்கணும். அவங்க கவனம் வந்து இன்னைக்கு இருக்கிற லாங்குவேஜ், இன்னைக்கு இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ், புக்கை தாண்டி நீங்க படிக்கணும் ராஜா. வெறும் புக்கை படிச்சுக்கணும் ஒரு பிரணம் கிடையாது, தாண்டி படிக்கும் போதுதான் இந்த வயசு இவங்களுக்கு அடோலசன்ஸ் அப்படிங்கிறோம். இந்த வயசுல இவங்களுக்கு என்ன ஆகுனா, ஒரு பக்கம் சில குழந்தைங்க பயமா இருக்கு, யூஸ்வலா பெண் குழந்தைங்க பயமா இருக்கு, ஆண் குழந்தைகள் ஒரு மாதிரி பயங்கர ஒரு மாதிரி ரிபல்லியஸ். அந்த பஸ் அங்க போதா இதை பாடலாம், நான் தேடி போய் பிடிச்சி பஸ்ல மேல ஏற போறேன். இந்த மாதிரி அயோக்கிய தன்னதம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற சில சில செக்ஷன்ல அந்த மாதிரி நடக்குது. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது, ஹோஸ்டைல் ஃப்ரஸ்ட்ரேட்டிங், வீட்டுக்கு வர வேண்டியது அப்படியே தலைப்பிச்சுட்டு வந்துட வேண்டியது. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு, அவங்களுக்கு அட்வென்ச்சரஸ் எக்ஸைட்டிங், எங்கேயாவது போயிட்டு வரேன், ஃபன் செல்ஃப் டிஸ்கவரி. அம்மா எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, விளக்கு வச்ச பிறகு வெளியே போக கூடாது, இதனால போய் ஊரை சுத்தனாமா, இப்ப மட்டும் ஏமா விட மாட்டேங்கிற கேக்குறீங்களா இல்லையா? ஏன்னா உங்களுடைய சுதந்திரம் இல்ல. இன்னைக்கு இருக்கிற யங் பீப்புள் அவங்க என்ன விரும்புறாங்கன்னா, சுதந்திரமா இருக்கணும்னு விரும்புறாங்க. கரெக்ட் இல்ல? கரெக்ட், வெரி குட். ஒண்ணு தப்பே கிடையாது. ரெண்டாவது, உடனே கண்ணாடிக்கு முன்னால நின்று ஹேர் ஸ்டைல் நீங்க பண்ணிக்கலாம், எனக்கு ஒண்ணு கிடையாது. சுருங்குதோ அந்த அளவுக்கு நீங்க வீணா போறதுக்கு வாய்ப்பு. இன்னொரு ஒரு பக்கம் உங்களுடைய அந்த காலத்துல வந்து நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் நம்ம வயசுல இருக்கிறவங்க, என்னுடைய சிறியவங்க கூட வீட்டுக்கு குடும்பத்துக்கு யாராவது பெரியவங்க வந்தாங்கன்னா நம்ம எல்லாம் வந்து நமஸ்காரம் சொல்லிட்டு உட்கார்ந்து ரெண்டு வார்த்தை பேசிட்டு உள்ளார போவோம், அடுத்த ஜெனரேஷன் கூப்பிடுவோம், பத் சலாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். மூணாவது ஜெனரேஷன் இந்த பாரு உனக்கு வேண்டிய வழி நாங்க வரமாட்டோம். இந்த மாதிரி சோசியல் மெச்சூரிட்டி போனதால இவங்க கிட்ட இருக்கிற அந்த பில்டப் பேட்டர்ன் அப்படியே குறைய ஆரம்பிச்சு. என்னைக்கு நாங்க சோசியல் மெச்சூரிட்டி கொண்டு வரணும், உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஆனா அந்த ஸ்பேஸுக்கு வெளியே நீங்க வந்தாலும், ஸ்பேஸுக்கு வெளியே வந்தாதான் வாழ முடியும். சில கருத்துக்களுக்கு இந்த பதில் சொல்ல முடியாது. இப்ப பாருங்க, இந்த ட்ரெயின் தெரியுதா,
இது நல்லா கவனிங்க, வீட்டுக்கு போன பிறகு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்ணி பாப்பீங்க. இது 13 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். நல்லா பாத்துக்கலாம். இதுல இருந்து அந்த பச்சை ட்ரையாங்கிள் வெளியே தெரிவிக்கிறேன், கருப்பு எடுத்து இந்த சிவப்பு டப்பாவை வெளியே வைக்கிறேன், மஞ்சள் டப்பாவை வெளியே வைக்கிறேன், கருப்பு ட்ரையாங்கிள் வெளியே இருக்கிறேன். இப்ப நான் ரீஅரேஞ்ச் பண்ண போறேன். ரீஅரேஞ்ச் பண்ணும்போது பச்சை இங்க கீழே வைக்கிறேன், கருப்பை மேல வைக்கிறேன். இந்த சிவப்பு டப்பாவும் மஞ்சள் டப்பாவும் வைக்கும் போது நடுவில் ஒரு கேப் வருது. இந்த கேப் எங்கிட்டு வருது. எல்லாம் ஒரே சைஸ் எங்கிருந்து வருது? கணக்கு அதிகம் ரெண்டையும் போய் கேட்காதீங்க, ஏன்னா அவருக்கு தெரியாது. இது எங்கிருந்து வருது? ஏரியாலாம் ஒரே ஏரியா தான். நீங்க வீட்டுக்கு போய் செஞ்சு பாருங்க, தயவு செய்து செஞ்சு பாருங்க. This 30 centimeters, this 5 centimeters, this 5 centimeters, this 8 centimeters. போய் பண்ணி பாருங்க என்ன ஆகும். அதே மாதிரி தான் வாழ்க்கை. இண்டிபெண்டன்ஸ் மீன்ஸ் ஃப்ரீடம், எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஃப்ரீடம் மீன்ஸ் வாட்? ஃப்ரீடம் மீன்ஸ் வாட்? சாரி, பார்க்க மாட்டாங்க, பார்க்காத மாதிரி சொன்னாங்க. ஃப்ரீடம் மீன்ஸ் வாட்? ஃப்ரீடம் மீன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. உன்னை வந்து கையில் ஒரு 100 ரூபாய் கொடுத்து போய் ஒரு பொருள் வாங்கிக்குவான்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அர்த்தம் உன் மேலே இருக்கிற நம்பிக்கை. ஸோ ஃப்ரீடம் மீன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே நேரத்தில் இப்போ பரீட்சைகள் வரும்போது தயவு செய்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நோன்னு சொல்கிறாரு. தயவுசெய்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அடிமை ஆகிடாதீங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அடிமை ஆகும்போது மோஸ்ட்லி இந்த 12ஆம் கிளாஸ் பிள்ளைங்க இப்போ வந்து காலேஜுக்கு போக போகிறீங்க. காலேஜுக்கு போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு போகும்போது ஒரு டிரான்சிஷன் வரும், ஒரு பிரச்சனை வரும். அதுதான் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ். உள்ளார போனவனே எவர் ஆக்டிங் பண்ண போறான்னு தெரியாது, ரைட்? நானும் உங்களை மாதிரி தான் காலேஜில் படித்தேன். நானும் ஒரு சாதாரண பள்ளிக்கூடம் தான் படித்தேன். நான் படிக்கும்போது ஃபீஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் பே பண்ண ஃபீஸ் ஒரு மாதத்துக்கு ஒரு அந்த மாதிரி கூட தான் நானும் படித்தேன். ஆனால் இன்றைக்கி இருக்கும்போது உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாகாங்க. யூ ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ் பிட்வீன் நேற்று இன்று நாளை. இது எந்த அளவு கன்ஃபியூஷன்னா, நீங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கிற தவளைகள், ஒரு சாதாரண கிணத்துல இருக்கிற சிறிய தவளைகள். ஆனா உங்க வீட்டுல நீ தாண்டா ராஜான்னு சொல்லி வச்சுக்கோங்க, சொல்லிட்டாங்கல்ல. வெரி குட். காலேஜில் போய் சேர்த்துறீங்க, ஏன்னா உங்க விருப்பம். நான் இருக்கும் போதே என்னால படிக்க முடியல, அதனால இன்னைக்கு என் புள்ள படிக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசை. புள்ள படிக்கலாம், ஆனா என்ன நான் படிக்க முடியலையே அதுதான் அவனை படிக்கணும்னு சொல்றேன் பாருங்க, அங்கதான் தவறு ஆரம்பிக்கும். அங்க போய் சேர அவனுக்கு இவ்வளோ நிறைய புத்தகம் கொண்டு கொட்டாங்க. கொட்டவனே அவனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது பரீட்சை வருது. பரீட்சை வந்தவனே தலைமுடியை போட்டு பிச்சுக்கிறான். பிச்சுக்கிட்டு என்ன பண்றான்? இந்த ஸ்ட்ரெஸ்ல கஷ்டப்படும் போது இந்த மாதிரி அவனுடைய பிஹேவியர் மாற ஆரம்பிக்கும். தயவு செய்து இது மேல கவனம் வைக்கும் பெற்றோர்கள், தயவு செய்து இந்த பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் மேல கொஞ்சம் கவனம் வைக்கும். எஸ்பெஷலி அவன் என்ன பண்ணுவான், யூஸ்வலா சில ஹேஸ்டி டெசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிப்பான், கண்ட்ரோல் பண்ண. சில நெகட்டிவ் தாட்ஸ் வரும், அம்மா படிச்சு ஒரு பிரச்சனை கிடையாது, நான் படிக்க மாட்டேன் போ அப்பாட்டு சொல்லிட்டேன். இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் நீங்க தான் சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த நேரம் பார்த்து அப்பா கிட்ட சொல்லி வச்சு அப்பா போய் ரெண்டு தட்டு தட்டி இதெல்லாம் தெரியாது. We have to learn to understand psychology today as a parent. பண்ணும்போது தான் அவனுடைய பிஹேவியர் சேஞ்சஸ் என்ன வருது. சாப்பாடு வேண்டான்னு சொல்ல ஆரம்பிப்போம். என்ன எனக்கு என்ன ஒரு மனசு கஷ்டம்னா, இதெல்லாம் பேசும்போது கூட சில பெற்றோர்கள் வந்து மொபைல் போன்ல வந்து மெசேஜ் அனுப்பி தந்திருக்கிறாங்க. அதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. ஏன் முன்னாலேயே பிள்ளைங்களை பத்தி பேசும்போது மொபைல் போன் பார்த்து மெசேஜ் அனுப்புறவங்க வீட்டுல எவ்வளவு நேரம் தன்னுடைய குழந்தைங்களோட கவனிப்பாங்கிறதான் எனக்கு பிரச்சனை. பிளீஸ் ஸ்பெண்ட் சம் மோர் டைம். அது உங்க குழந்தைங்க தான் கேட்கறது. அதுக்கு அர்த்தம் நான் வீட்டுல இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், உங்களோட பிஸி நான் இருக்கிறேன் பாருங்க. நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அட்வைசரா இருக்கேன். என்னுடைய 2 போனும் சைலண்ட் மோட்ல உள்ளார் கிடக்குது. 2 மணி நேரம் நம்மளோட முக்கியம், நம்ம காரியத்தோட முக்கியம் நம்ம போன் கிடையாது. போனுக்கு தயவு செய்து அடிமையாகாதீங்க. குடும்பத்துல பிரச்சனையை உருவாக்குங்க. இதுதான் ரொம்ப முக்கியம்.
எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்னு வைங்க. வந்திருக்கிறீங்க, ஒரு மணி நேரம் பேச போறேன், கேட்டு போங்க. அந்த நேரம் பார்த்து மெசேஜ் அனுப்பி விட்டாரு. மற்ற பிள்ளைய பேசா இருந்தால் அதை எடுத்து நான் எடுத்து ஏலத்துக்கு விட்டுருவேன். இந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது, பிஹேவியர் இருக்கும்போது சில ப்ராப்ளம்ஸ் வரும். இதுல வந்து சர்ச் ஃபார் ஐடென்டிட்டி, இதுதான் முக்கியமாக ஆரம்பிக்கும். நான் யார், நான் எதுக்காக படிக்கிறோம், இந்த மாதிரி கேள்விகள்லாம் வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பிகாஸ் ஆஃப் சோ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி வரும்போது இந்த ஸ்டெப்ஸ் தான் என்னாகுது, இதெல்லாம் நேச்சுரலாக வரும். நமக்கும் வந்தது அந்த காலத்தில், உங்களுக்கு வருது. வரதால ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா முடிவு எடுக்கிறோமா தான் முக்கியம். அந்த நேரம் போட்டு இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பண்ணிக்கிறேன். பிரச்சனைகள் நீங்க கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த நேரத்தில் யாராவது ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்ட்டு அப்யூஸ் பண்ணுவாங்க. இது நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த அப்யூஸுங்கிறது வந்து அது வர்பல் அப்யூஸா இருக்கலாம். எப்ப பார்த்தாலும் புள்ளிகளை வந்து நீங்க டியூஷன் அனுப்பிடுவீங்க, அங்கே திட்டே பாயிருக்கலாம். இது ஒரு வெர்பல் அப்யூஸ் மாறும். இல்ல இது வந்து ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி பிசிக்கல் அப்யூஸ், அடிக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறது. நீங்க அடிக்காம இருக்கலாம், வேற யாரோ அதிகாரத்தை எடுத்து அடிக்கலாம். நம்ம நம்ம ஊர்ல வந்து பிள்ளைக்கு ரிசல்ட் வந்தவொடனே பக்கத்து வீட்டு காம்பவுண்ட நாலு கல்லு வச்சு மேலே ஏறி பாஸ் பண்ணிட்டானா அவனை இதை மடிக்க வை அப்படின்னு சொல்றதுக்கும் அதிகாரம் நம்ம குழந்தைக்கு. அந்த மாதிரி இருக்க சில நிலைமைகளை பிசிக்கல் அபியூஸ் வரலாம், எமோஷனல் அபியூஸ் பிளாக்மெயில் பண்ணாதீங்க. டே நீ 1195 மார்க் எடுக்கல அவ்வளவுதான், இனிமேல் நான் உன் அம்மா இல்லை, நான் உன் அப்பா இல்லை. இந்த பேச்செல்லாம் வைக்கக்கூடாது. நோ எமோஷனல் அபியூஸ், நோ எமோஷனல் அபியூஸ். உங்களுக்கு தெரியாம சில நேரங்களில் செக்ஷுவல் அபியூஸ் கூட நடக்கும். Some people can make use of this. So please see to it that you are able to protect your children. Eppo physical abuse, kicking, punching, hitting, shaking, even indha maari pulichi avana endra chellu indha maari summa avana podu hey andre yale adhu kodu indha abuse, there's a limit endra ukandra emotional abuse indha maari kodu illa right. முக்கியமா சொந்தக்காரங்க வந்து நான் இல்லை இனிமேல் உனக்கு இல்லை எங்க சொல்றது பெரிய தவறானது. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி அவனுக்கு புல்லிங் வரலாம், மற்றவங்க வந்து அவனை புல்லி பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனா இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ங்கிறது குழந்தைங்களுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிருக்குன்னா, சென்னையில திருவான்மையூர்ல வெயில் காலத்துல ஏசி பஸ்ல கூட மாடி இருக்கு. அந்த அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ரெஸ். ஏன் இப்போ வர வர போய் ஜல்லிக்கட்டு இல்லைன்னு சொன்னவனே பிரதம மந்திரிக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது ட்ரெயினில் போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் வருது, இந்த பசங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் வருது. ஆனால் ஸ்ட்ரெஸ்ன்னு வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் உண்டு. பிரச்சனைன்னு வந்தால் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஒத்துழைக்கலைன்னா இந்த மாதிரி யாராவது கையை நீட்டுவாங்க. நீங்க வந்து இருக்கிற சூழ்நிலையில, இஃப் யூ ஆர் நாட் சப்போர்ட்டிவ் ஃபார் யுவர் சில்ட்ரன், எனிபடி ஹூ ஷோஸ் லவ் தே வில் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தி. தட் இஸ் லைஃப், தட் இஸ் ஹியூமன் சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி. ஏன்னா அந்த நேரம் நம்மளுக்கு தேவை. ஆனா நீங்க இந்த வயசுல இதெல்லாம் கவனிக்கணும். அதை விஜய் பண்ணிக்கிட்டோம், அஜித் பண்ணிக்கிட்டோம், உங்களுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி இருக்கும்போது தான் உடனே இங்க ஏதாவது கனவு இருக்கீங்களா, ஏதோ ஒரு கடவுள் எல்லாமே நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு கடவுள். அது தூண்டி விடுறதுக்கு சினிமான்னு ஒண்ணு உண்டு. இந்த சினிமாவில இன்னைக்கு வந்து பிரச்சனை என்னன்னா, நீங்க பண்ற ஏதாவது நல்ல காரியம் பண்ணீங்க நம்ம எங்க வீட்டுல அம்மா அப்பா வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்து, ஒரு ஸ்வீட் கொடுத்து, ஒரு கேக் கொடுத்து, ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுப்பாங்க. அதுவே தப்பா ஏதாவது செஞ்சு வந்தீங்க ரோட்லயே வச்சுட்டு இருப்பாங்க. அதனால பிளீஸ் பி கேர்ஃபுல், பிளீஸ் பி கேர்ஃபுல். பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இந்த மாதிரி வரும், உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா இந்த மாதிரி ரத்த கண்ணீர் வரும். ரத்த கண்ணீர் வந்தால் நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் இளைஞர்களுக்கு கவனம். பட் God created us for a noble purpose.
God created us for a noble purpose, not to die. Not to die. Vaalkaila, we have to work differently and prove to the world that I am somebody in this world. I am somebody in this world. And the somebody in this world, in the movies, the person in the carry over. Movies, especially the Dhanush, the person in the movies, the car, no, you can get the point. No. I'm sorry to use this, but I find lots of children taking over to him. No. Please learn how to live in this life. Sometimes, even living alone is better than you falling in love and suffering in life. Children, this is not the age for you. அதுக்குன்னு ஒரு காலம் வரும் உங்களுக்கு, அதுக்குன்னு ஒரு டைம் வரும் உங்களுக்கு. அந்த நேரத்தில் பண்ணிட்டு இப்போ ஷேக்ஸ்பியருடைய புக் படிச்சீங்கன்னா, லவ் இஸ் ஆஃப் செவன் டைப்ஸ். அதுல தி பெஸ்ட் டைப் இஸ் தி லவ் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் யுவர் சிப்லிங்ஸ். லவ்ங்கிறது காலம் மட்டும் கிடையாது, லவ்ங்கிறது ஒரு அன்பாக ஒரு ரிலேஷன்ஷிப். இந்த வயசுல உங்களுடைய அன்பு எல்லாமே உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தாய் தகப்பன், உங்களுடைய அண்ணன் தங்கை தம்பி அக்கா, இவங்க தான் உங்களுடைய மெயின் ரிலேஷன்ஷிப்ஸ். So please look up to them and you please help them. You please help them to see to it that they grow up in life and not go into depression. If they go again into depression, they go into this. They go into this. Or இது ஸ்கூல் குழந்தைங்க உண்மையாக நடந்தப்படுங்க. சரி, இதெல்லாம் தேவையற்ற சில காரியங்கள்ல இறங்காதீங்க. ஆனா பெண் குழந்தைகளுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒரு சுதந்திர பறவையை தான் வளர்க்குறீங்க. நீங்க வளர்த்தீங்களா இல்லையா? சின்ன வயசுல இருந்து